ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நூறு ரூபாய்க்கும் குறைவான பங்குகளோட பட்டியல் தான் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் நம்ம நிறைய பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பங்குகளும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பங்குகள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகள் நான் ரெகுலராக ஃபாலோவ் இருக்க பங்குகளை தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இல்லாத சில பங்குகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னில் கமெண்ட்டில் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ கோல போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பொறுத்தளவுக்கும் என்னோட ஒரு லாங் டேர்ம் எஸ்இபி பங்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பங்கை நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எழுபத்தஞ்சு ரூபா ரீச் அப்பு கூட வாங்கினேன் இந்த பங்கு நூறுரூவா ரீச் அனுப்பு கூட வந்துட்டு இந்த பங்கு நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக வந்துட்டு இந்த நான் ரெகுலராக பை பண்ணிகிட்டு இருக்க ஒரு பங்குன்னு தான் சொல்லணும் ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னை வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க லாஸ்ட்டாக ஃபியூ மந்த்தை வந்துட்டு ரொம்பவும் டவுன் டர்னை நோக்கி போயிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் அண்டர் த ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு இந்த ஸ்டாக்கை நான் சொல்லுவேன் இந்த ஸ்டாக்கோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு இவங்களோட ஃபிஃப்டி டிவி ஹைன்னு பார்க்கும்போது நூற்றி ஒன்று லோ வந்துட்டு அறுபத்தி ஐந்து புள்ளி är இவங்களோட ஸ்டாக் பிபை ரேஷியோன்னு பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி ஆறு ஆனால் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையராக ஃபீல் ஆகிறாங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியோட பிபை ரேஷியோ கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது புக் வேல்யூன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஸ்டாக்கோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு புள்ளி எட்டில் இருக்கு ஸோ கரண்ட் பிரைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூவாக தான் ஃபீல் ஆகுது அதே போல் இவங்களோட டெப்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வந்துட்டு வச்சுருக்காங்க டெப்ட் ஈக்குவிட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது ஏழு புள்ளி எண்பது தான் பொது பேங்க் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கை வேணால் கீழே தர செக் பண்ணி பாருங்க அப்போ தான் இவங்களோட டெப்டிகடி ரேஷியோ ஏன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அதனால இந்த ரேஷியோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான வேல்யூ தான் மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது அதே போல் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ பார்க்கும்போது ஸோ மற்ற பேங்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டீசென்டான வேல்யூ தான் வந்துட்டு நம்பர் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஃபேஸ் வேல்யூன் டென்னில் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் வேல்யூஷனாக தான் எனக்கு தெரியுது அதே போல இவங்களோட சார்ட்டை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பண்ணும்போது ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொன்னது தான் அந்த எழுவத்தி அஞ்சு எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இந்த ரேஞ்சை வந்து என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபனெட்டாக நீங்கள் வந்துட்டு பைங்க்கு கன்சிடர் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன் பைங் ஜோனாக இருக்குது ஸோ இன்ஸ்ட்ரெஷன் பயிர் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால மேபி பி நீங்கள் அந்த லெவலை வந்து கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த லெவலை வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இவங்க மொழி பூல் பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு செகண்டாக் கொண்டு வந்துருக்கிறது உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஸோ இந்த பேங்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பங்கு ஆனால் இந்த பங்கு வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸாக ஐம்பது ரூபா அப்படிங்கிற இந்த சரௌண்டிங்லேயே வந்துட்டு இருக்காங்க அதனால தான் மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பங்கில் ஃபோக்கஸ்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வேல்யூஷன் பொறுத்தளவுக்கும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் தான் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ரீசெண்டாக கொடுத்த இந்த கீ ஃபோர் ரிசல்ட்டில் நம்பர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அசட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அவங்க டல்லாக இருக்காங்க பேக் ஆயிருக்கு ரிசல்ட் இன்னைக்கு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏல வந்துட்டு போன டைம் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த டைம் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு அப்படிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு என்பிஎன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது அதிகரிச்சிருக்கு ஸோ என்பிஏ பொறுத்த அளவுக்கும் டவுன் கிரேடில் போனால் தான் வந்துட்டு ஒரு பங்கு நல்ல நன்மைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது இந்த கிராஸ் என்பிஏ நெட் என்பியில் வந்துட்டு கொஞ்சம் இவங்க பர்ஃபாமன்ஸை கோட்டா விட்டுருக்காங்க அதனால தான் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஒரு டவுன் கிரேட் நடந்திருக்கு இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட மார்ச் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்க இறக்கம் அப்படிங்கறது கொடுத்தாங்க அதுக்கப்புறமா சடன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து திரும்பவும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு அந்த லெவலில் வந்துட்டு இப்போ இவங்க ரீச் பண்ணி ஓரளவுக்கு சைடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேர் வேல்யூவை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்குமே ஸோ இந்த இவங்களோட ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இருக்காங்க மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது பத்தாயிரத்தி

பன்னெண்டு பர்சன்டேஜும் ஆர்ஓஇ வந்துட்டு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் வந்துட்டு வச்சுருக்காங்க ஓவராலாக வந்துட்டு இவங்களோட ரிசல்ட் கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கலாமோ அப்படிங்க ஃபீல் பண்ணாலும் வேல்யூஷன் படி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க இவங்களோட பங்கை பொறுத்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இந்த சார்ட்டை பற்றியும் கிளியராக சொல்லியிருந்தேன் நீங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பங்கு கரண்ட்டாக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ஆக்கர்ட்டாக இருக்காங்க மேபி இங்கே எதுவும் இறக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதையும் தாண்டி ஒரு இறக்கம் வருது அப்படின்னா மேக்சிமம் நாற்பத்தஞ்சு வரைக்குமே இறங்குவாங்க அதுக்கு கீழே இறங்கக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஐம்பது அந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனி இருக்கும் ஸோ டெஃபினட்டாக இந்த பங்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவாக பார்க்க போகிறது சாட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்துட்டு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த டைவர்சிஃபையிங் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவேன் ரீசெண்ட் டைமில் வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டாக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இந்த ஸ்டாக்ல நானே டூ த்ரீ டைம்ஸ் வந்துட்டு டார்கெட் எக்ஸிட் ஆகிருக்கேன் அதே போல் இப்போது கரெண்டாக அவங்க இருக்கிற ப்ரைஸும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸாக இருக்காங்க ஒருவேளை இந்த ப்ரைஸ்லேருந்தும் அவங்க கீழே வர்றாங்க அப்படின்னா அதிகபட்சமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைக்கும் தான் கீழே வருவாங்க அதுக்கு மேலே கீழே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இந்த பங்குகளையும் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் தேர்ட்டி வரைக்குமே மூவாக வாய்ப்புகள் இருக்குது மேபி அங்கே நீங்கள் செல் பண்ணால் கூட குறுகிய காலத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு உங்களால் பார்க்கணும் முடியும் இந்த ஸ்டாக்கில் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை வந்துட்டு இந்த பங்குல இருக்குது ஆனால் டெஃபனெட்டாக வந்துட்டு நான் பை பண்ண ஒவ்வொரு டைமும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஒரு டார்கெட் ரீச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இந்த ஸ்டாகில் இருக்குது ஸோ டெஃபனெட்டாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஓவராலாக இவங்களோட ஒரு வேல்யூஷன் பார்க்கும்போது இவங்க கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட் கேப் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் அதே போல் இவங்களோட ஸ்டாக் பி வைன்னு பார்க்கும்போது நாலு புள்ளி பதினாறு இண்டியாஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லீஸ்டான வேல்யூ தான் இருக்கு ஓகேங்களா அதோட இவங்களோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஸோ இண்டஸ்ட்ரிக் வேல்யூ கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபேர்லியாக தான் வந்துட்டு ட்ரெட் ஆகிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபிஃப்டி டிவி ஹைனு பார்க்கும்போது நூற்றி லோ வந்துட்டு எழுபது அதே போல் வந்துட்டு இவங்களோட ஆர்ஓஓசிஇ ஆர்ஓஓஇ ஆர்ஓஇ வேல்யூ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரிலேயே ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாக வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டு டிவிடென்ட்னு பார்க்கும்போது அதிகளவு டிவிடென்ட் ப்ரொவைட் பண்ணுறதில்ல இருந்தாலும் டிவிடெண்ட்டும் வந்துட்டு அப்பப்போ இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெப்டின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு அறுபத்தி மூணு கோடி தான் இருக்குது டெப்டிஇக்குவிட்டி ரேஷியோவாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று தான் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் வேல்யூ தான் ஸோ நம்மளோட கிரைட்டேரியா வந்துட்டு பிலோ ஒன் இருந்தாலே ஓகே தான் நமக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அதோட இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபிஃப்டி வீக் ஹை ஹையில் இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு லோ ப்ரைஸில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் நமக்கு திரும்பவும் இந்த முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேயும் இதில் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸில் இப்போ பிளேஸ் ஆகிருக்க வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் ஸோ சவுத் இந்தியன் பேங்கை பற்றி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ இவங்க ஒரு இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க நம்ம பை பண்ண சொன்னது வந்துட்டு இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற லெவலில் அதுக்கு கீழே வந்துட்டு வாங்க வாய்ப்புகளும் கிடச்சிச்சு ஸோ எவ்வளோ பேர் வந்து தெரியல ஆனால் டெஃபினட்டா வந்துட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது ரெண்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ அந்த லெவலை வந்துட்டு ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களோட ஓவரால் ஹையான முப்பத்தி ஆறு அந்த லெவல் கூட திரும்பவும் அவங்க ரீச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க எதனால சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக இவங்களோட ரிசல்ட் வந்துட்டு கியூ ஃபோர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் ஓவராலாக வந்துட்டு இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இயராக தான் இவங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக பங்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீடெயிலாக பேசியிருந்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களோட கிராஸ் என்பிய நெட் என்பியோட பர்ஃபார்மன்ஸும் ஓவராலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக்கை பற்றி நான் புரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் தி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே சொல்லியிருந்தாலும் ஒரு இருபத்தெட்டு ரூபாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா எனக்கு பேக்கை நான் சொல்லுவேன் டெஃபினெட்டாக இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் பயங்கர கன்சிடர் பண்ணுங்கள் ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் ஆகட்டும் ஒவ்வொரு வீக் உங்களுக்கு என்ன வந்துட்டு ஒப்பினியன் இருக்கோ வீக்லி ஃபைவ் ஸ்டாக் இல்லை வீக்லி வந்து டென் ஸ்டாக் இல்லை மந்த்லி ஒரு ஃபிஃப்டி ஸ்டாக் இந்த மாதிரி வந்துட்டு குவான்டிட்டியாக நீங்கள் மைண்டில் செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பை பண்ணும்போது உங்களோட க்ரோத்தை வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வாஷ் வியூ பண்ண முடியும் உங்களோட போர்ட்ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு பங்கையும் நீங்கள் பை பண்ணுங்க அடுத்து இந்த லிஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது உகர் சுகர் ஒர்க் ஸோ இந்த பங்கை பற்றி நான் அதிகமாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னால் அந்த பங்கில் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குவான்டிட்டியாக வந்துட்டு பை பண்ணோம் அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு இண்டபெனலைசிஸ் போடலாம் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே வந்துட்டு மற்ற ஸ்டாக்குகளை பற்றி பேசிட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கவனிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நான் பை பண்ண ப்ரைஸ்லேருந்து நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கு ஸோ டெஃபனட்டாக வந்துட்டு இந்த ஸ்டாக் பற்றி உங்கள்கிட்ட பேசி தான் இன்னொரு வீடியோவில் வந்துவிட்டு இந்த ஸ்டாக் பற்றி மட்டுமே நம்ம பேசலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இந்த ஸ்டாக் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டாகை பொறுத்தளவுக்கு இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் எழுபத்தி அஞ்சு இவங்களோட மார்க்கெட் கேப் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஸ்டாக்கோட பிபின்னு பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி நாலு இண்டஸ்ட்ரீயோட கம்பேர் பண்ணும்போது சேமா தான் இருக்காங்க ஆர்ஓ சிஎன்ஆர்ஓஇ வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் வேல்யூ புக் வேல்யூன்னு பார்க்கும்போது பதினஞ்சு இன்டர்ன்ஷிப் வேல்யூ அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் எழுபத்தி அஞ்சு ஸோ கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாக தான் ஃபீல் ஆகும் இவங்களோட ஃபிஃப்டி டூ ஹைனு பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி ஆறு ஓகே இன்னும் வந்துட்டு டபுள் டைம்ஸ் வந்து ஆக கூட வாய்ப்புகள் இந்த பங்கு அதிகமாக இருக்குது இவங்களோட ஃபிஃப்டி வீக் லோனு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது டிவெலன்ட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டான பங்கு ஆனால் இவங்களை டெப்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ஒன்று புள்ளி முப்பது இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆன பொறுத்தளவுக்கும் ஏன்னா நம்மளோட கிரிட்டீரியா வந்துட்டு டெப்டிக்கிட்டு ரேஷியோ பிலோ ஒன்று இருந்தால் தான் நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்துட்டு டெப்ட் கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நான் பை பண்ணி வச்சேன் ஒரு டெஸ்டிங்க்காக இருந்தாலும் வந்துட்டு டெஸ்டிங்கை பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப அக்சுவண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கின ஒரு பங்கு கரெண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்க ப்ரைஸுக்கு வந்துட்டு மூவ் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ரீசெண்ட் பெர்ஃபார்மென்ஸாக அவங்க வியூ பண்ணும்போது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஃபாலோ இருக்காங்க அதோட வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டே வந்து ரீச் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அதாவது திரும்பவும் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு இந்த லெவலுக்கு அவங்க ஒரு அப்டன் கொடுத்து இந்த சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களோட பழைய ஹையான நூற்றி முப்பத்தி அஞ்சு முன்னூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு கூட போகக்கான வாய்ப்புகள் இந்த பங்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை அதையும் தாண்டி கொஞ்சம் கீழே இறங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் ஒரு அறுபத்தஞ்சில் நல்ல ஒரு என்ட்ரி இருக்குது அகெயின் வந்துட்டு ஒரு நாற்பத்தி எட்டு அந்த லெவலில் நல்ல ஒரு என்ட்ரி இருக்குது ஸோ நீங்கள் ஸோ உங்களோட என்ன அதை பொறுத்து நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடிவை இந்த பங்கு எடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ஸோ ரொம்ப கவனமாக இருந்து பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனி நம்ம கிரியேட் பண்ணி தரும் ஸோ நான் பை பண்ண மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு மல்டி பேக்கிங்காக திறக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பங்கு பொறுத்த அளவுக்கும் ஸோ இந்த அஞ்சு பங்குகளை வந்துட்டு நீங்கள் இந்த பங்கில் வந்துட்டு ஃபோக்கஸாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத சில பங்குகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்